வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னிதாகவும் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் செலப்ரேஷன். ஸோ பொங்கல் மூணு நாள் நான் எப்படி செலப்ரேட் பண்ணேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது. அதுவும் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து ஞாபகத்துக்கு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கோலம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ், அதுக்கப்புறம் சாப்பாடு. ஸோ இது எல்லாமே தான். அண்ட் இன்றைக்கி வந்து பொங்கல். ஸோ பொங்கல் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டே வந்து எப்படி போச்சு அப்படின்னா நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சாப்பாடு அது மட்டும்தான். ஸோ வேறு எதுவும் பெருசாக வந்து வெளியெல்லாம் போகிற பிளான்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து மற்ற நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ அத்தை வந்து பொங்கல் கிண்டிட்டாங்க, நான் போய் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அத்தை எப்பயுமே வந்து வருஷம் இந்த நாளில் வந்து புடவை வச்சு படைச்சிட்டு அடுத்த வருஷம் அந்த புடவையை எடுத்து தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க கட்டியிருக்கிறது போன வருஷம் வச்சுருந்தது. ஸோ எங்கள் வீட்டுக்கும் இங்கேயும் நிறையா வித்தியாசம் இருக்கும். ஸோ எல்லாமே நிறையா, ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மாதிரி படைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து பொங்கல்லாம் வச்சு புடவை, அதில் வந்து வளையல், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், ஸோ அதெல்லாம் வச்சு படைப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி டே வந்து போச்சு. மூக்கிறது கையெழு கிண்டுங்க. எடுத்து வைங்க, வைங்க. போதும், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீ அப்படியே சொல்லு, விஷ் பண்ணுமா? ஹேப்பி பொங்கல், அம்மாக்கு ஹேப்பி பொங்கல், உம்மா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லு. பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் என்னென்னலாம் போட்டிருக்க? முந்திரி, ஏலக்காய், பச்சை பயிறு, கடலை பயிறு. ஐயோ இல்லைங்க, பச்சை பயிறு. நான் எங்க அத்தானு கோஷம் செஞ்ச ஹாப்பி நியூ இயர் அங்கே இருக்கிறாரு எங்க ஹாப்பி பொங்கல். அப்புறம் என்ன? சரி, பொங்கல் விஷ் சொல்லு எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கலே எடுத்துக்கிட்டேன். ஸோ மதியம் எப்பயும் போல் வீட்டில் சாப்பாடு அதே தான். இந்த மூணு நாளும் நான் வந்து தனியாக எனக்குன்னு எந்த ரெசிபீஸும் மேக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நான் வேறு எதுவும் ஷேர் பண்ணலை. Yeah.
தாத்தா வேற அவர் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பொங்கல் அன்னைக்கு டே இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அன்னைக்கு முடிச்சுட்டு அண்ட் மறுநாள் வந்து மாட்டு பொங்கல். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல போட்டி நடந்தது. ஸோ இங்கே வந்து வருஷம் வருஷம் வந்து நடக்கும். ஸோ நைட்டு வந்து ஒரு 2 மணிக்குலேருந்து நாங்கள் கோலம் விட ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ வெளியே வந்து ஆல்ரெடி நான் வந்து அவுட்லைன் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். ஸோ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கோல போட்டியில் வந்து ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கோலம் போட ஆரம்பித்தோம். இல்லைம்மா குளம் போட்டோம்ல, அம்மா எவ்வளவு பெரிய குளம் போட்டேன் வாய் திறந்து சொல்லு. ஸோ இதுதான் வந்து நான் கோல போட்டிக்காக போட்ட கோலம். நான் வந்து வீடியோ எதுவும் எடுக்கல, ஏன்னா வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு ஆங்கிள் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து லேட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்து தனியாக வந்து இந்த இதே கோலத்தை திரும்ப வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் இன்னொரு சேனல் இருக்குல்ல, ஸோ கோலம் போடுற சேனல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் போட்டது. ஸோ எப்பயுமே வந்து தீம் பேஸ்டில் போடுவேன். ஸோ இந்த தடவை வந்து தீம் வச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரங்கோலி புள்ளி வச்ச கோலம் இது ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரங்கோலி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ கோலம் எப்படி இருக்குன்றத வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வேணுமா வேண்டாமான்றதையும் சொல்லுங்க, ஏன்னா வந்து நான் திரும்ப அப்போதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இந்த கோலம் போடுறதுக்கு நான் ஒண்டியா எல்லாமே நானே பண்ணதால எனக்கு வந்து 5 hours கண்டிப்பாக ஆச்சு. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏன்னா வந்து ரொம்ப 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 டயர்டா இருந்துச்சு அதனால. அண்ட் 2 days வந்து எனக்கு பெயினும் இருந்தது, காலில் வந்து அந்த அளவுக்கு பெயின் இருந்தது. ஆண்யாயாவும் தனியாக விட்டாங்க, அது அந்தாண்டை விட்டாங்க, அம்மா வந்து இங்கே விட்டேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த டே வந்து எனக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோலம் அண்ட் ரெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த டே எனக்கு போச்சு. மற்றபடி இந்த டேவும் வந்து பெருசாக வந்து வெளியே போகிற பிளான்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ காணும் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் அவ்வளோதான். அண்ட் ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து திரும்ப நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் உங்களோட ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கும் போது நம்ம ஹார்ட்லாம் பக்குன்னு அடிக்கக்கூடாது. அண்ட் 3 நாள் நல்லா சாப்பிட்ருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஹாப்பினஸோடய நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஹெல்த்தியான வேயாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா முடியாது. ஸோ எங்களுக்கு வந்து நிறையா கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுனால என்னால் ப்ராப்பராக வந்து எதையுமே ஃபாலோ பண்ணவும் முடியல. அண்ட் ரெகுலராக இந்த 3 நாளும் வீடியோஸும் எதுவும் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நாளையிலேருந்து ரெகுலராக வந்து வீடியோ வர ஆரம்பிச்சிடும். எத்தனை மணி நேரம் கோலம் போட்டிருக்கோம்? எத்தனை மணி நேரம் கோலம் போட்டிருக்கோம்? 2, 3, 4, 5, 6, 7, 5.5 hours இப்போ இந்த தடவை வந்து நான் எல்லாரோட கோலத்தையும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் சில கோலம் தான் எடுத்திருப்பேன், சில கோலம்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் எல்லாரோட கோலமும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுட்டு எப்போ வேணுமோ நீங்கள் போடலாம்.
கோலப்போட்டி முடிஞ்ச அன்னைக்கே ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க. கபடி, ஓட்டப்பந்தயம், லெமன் ஸ்பூன் அண்ட் பசங்களுக்கு வந்து கொக்கோ, கபடி. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டான்ஸ் அண்ட் பேச்சு போட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து டான்ஸ்லாம் எதுவும் வீடியோ எடுக்கலைங்க. ஸோ எடுத்தாலும் என்னால் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அதுக்காக தான். அண்ட் அப்புறம் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ ஈவினிங் அம்மா வந்திருந்தாங்க. ஓகே, நாங்கள் வந்து கோல போட்டியில் எப்படி ப்ரைஸ் கிடச்சிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி அங்கே போயிருந்தோம். ஸோ போயிட்டு நீங்கள் எல்லா கோலத்தையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொருக்கு வந்து என்ன ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் கோலத்தை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா திரும்ப போய் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து நான் என்ன ப்ரைஸ் வாங்கியிருப்பேன்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஹாய் சொல்லுங்கள். பால் பொங்குச்சா கேளுங்க. பொங்கிச்சா? ஸோ எல்லார் வீட்லேயும் பால் பொங்கிடுச்சா அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து நம்ம கேட்குற இந்த வேர்டு இருக்குது. கை கொடு, வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஹாய், எல்லார்கிட்டையும் பால் பொங்கிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு காசெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டோம். ஸோ கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாளும் போகவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து லீவு, அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போனோம். ஸோ இந்த கோவில் வந்து ஸ்பெஷல், ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆன கோவில் வந்து இது தான். ஸோ அங்கே நிற்கிறா பாருங்கள், தன்யஸ்ரீ, இந்த இடத்துல தான் வந்து கல்யாணம் ஆச்சு. அதனால் சரி ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இங்கேயே போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். அண்ட் தன்யஸ்ரீயோட ட்ரெஸ்ஸும் என்னோடய ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நானே இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோம். ஸோ ஸ்டிச்சும் நான் தான் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ரெண்டு புடவை வாங்கி அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு புடவையில் வந்து தாவணியும், இன்னொரு புடவையில் வந்து ப்ளவுஸும் ஸ்கர்ட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே ஆஃப் கட் பண்ணதில் தன்யஸ்ரீக்கு வந்து சட்டையும் பாவாடையும் தச்சிக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் வந்து எனக்கு கூட மேட்ச் ஆகணுன்றது என்னோட ஸ்கர்ட்ல இருக்கிற பார்டரை வந்து அவ கைக்கு வந்து பட்டர்ஃப்ளை கை மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு டே வந்து போச்சு. ஸோ காலையில் கோவிலுக்கு போயிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ அம்மா வந்து சிக்கன் சமைச்சிருந்தாங்க. ஸோ வெளியே இருந்து வரும்போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக ரைஸ் போட்டு அதில் கொஞ்சமாக சிக்கன் கிரேவி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிரேவியில் ஃப்ரை மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி ஓகே, நம்ம தான் நாளையிலேருந்து டயட் இருக்க போகிறோம்ல, அதனால் இன்றைக்கி நல்லா சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இதையும் சொல்லி சொல்லிவிட்டு நானும் மூணு நாள் நல்லா சாப்பிட்டுட்டேன். ஸோ கொஞ்சமாக வந்து அம்மா வீட்டில் கொஞ்சமாக நாங்கள் வந்து ரைஸ் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹோட்டல் போயிருந்தோம். சரி ஓகே, ஒரு நாள் வந்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாண்டியில் இருக்க காப்பர் கிச்சன் அப்படின்னு போயிருந்தோம். ஸோ எப்போல்லாம் வருமோ அப்போல்லாம் வந்து இந்த 2 feet பிளாட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 pieces ஆஃப் சிக்கன்ஸ் வெரைட்டியாக கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஒரு தடையும் வரும்போது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்கும், அதை விட வந்து நம்ம அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரைவசி இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும் சாப்பாடு, அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா கேட்டிங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நம்ம நாளையிலேருந்து டயட் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து நல்லா வச்சு நிறைய சாப்பிட்டாச்சு. ஸோ தன்யஸ்ரீ, நீ என்ன சாப்பிட்ட சொல்லு. மட்டனா சாப்பிட்டேன். அப்புறம் சிக்கன். அப்புறம் என்ன சாப்பிட்ட? கடைசியாக ஒன்று சாப்பிட்ட சிக்கன். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க போச்சு. மூணு நாளும் நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து வெயிட் மிஷின் மேலே ஏறி நிற்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஸோ சாப்பாடு முன்னாடியே அதை பார்க்கும் போதே வயிறு வந்து செம்ம ஃபில்லிங் ஆகிடுச்சு. அண்ட் நாளைக்கு என்ன டயட் அண்ட் இதுக்கப்புறம் என்ன பிளான்ன்றதை நான் நாளைக்கு உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எதை பற்றியும் ஓவராக திங்க் பண்ணாமல் ஜாலியாக உங்கள் டே வந்து கொண்டு போங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு என்ன ரெசிபீஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன சேலஞ்ச் அது எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கீர்த்தனா கூட என்ன பண்ணோம்
அப்படின்னா நாங்கள் வந்து பீச் ஆண்டு போகலாம் அப்படின்னு போனோம். ஸோ போகும்போது நான் வந்து வாட்டர் மெலானும் அவள் வந்து பானிபூரியும் வாங்கியிருந்தா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங் ஸோ நாளைக்கு வாங்கி தரேன். ஸோ தன்னிஸ்ரீ வந்து நான் வீடியோ வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது அவள் பார்த்துட்டா. ஸோ அதான் அண்ட் ஈவினிங் வந்து அத்தெல்லாம் அங்கே வந்து படைச்சாங்க. ஸோ படைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து பெரும் பொங்கல் காணும் பொங்கல் எனக்கு இப்படி தான் போயிட்டுருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தோரம் வந்து கன்னிமார்களுக்கு படைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இதை பற்றி ப்ராப்பராக எதுவும் தெரியவே இல்லை. ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சீக்கிரமாக வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் டேக் சேஃபாக இருங்க. பாய். கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.